மாப்பிள்ள எப்படி வர்றாரு, எதுல வர்றாருன்னு எதுவுமே தெரியலையே, எப்படி கண்டுபிடிக்கிறது? டேய், எங்க மாப்பிள்ள வர நேரம் பார்த்து யார மாட்டு வண்டி உள்ள வருதே? யார் அது மாட்டு வண்டியில? ஒரு பெரிய மனுஷன் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ பாட்டு பூந்து உள்ள வந்துகிட்டு இருக்க, என்ன பார்த்தா ஒரு மனுஷனா தெரியா? ஹலோ, யாருப்பாண்ணே என் மாப்பிள்ள வர நேரத்துல மாட்டு வண்டியில வந்து இறங்குற? சென்னையில கஸ்தூரி அம்மாவோட மாட்டு வண்டியில எளிமையா வந்திருக்காரு. இத பாருங்க, நான் உங்க மாப்பிள்ள இல்ல. அது சரி, கல்யாணம் ஆனாதான மாப்பிள்ள, கல்யாணம் ஆகாம எப்படி? ஜோக்கா ஜோக்கா, நான் உங்க மாப்பிள்ள இல்ல. அதாவது வந்து அதான் வந்துட்டீங்களே. ஐயோ, இவங்களை எப்படி புரிய வைக்கிறது? இதை பாருங்க, நான் செந்தில்நாதனுடைய நண்பன், பேரு சரவணா. எல்லாத்தையும் போன்ல விவரமா சொல்றதுக்குள்ளே லைன் கட் ஆயிடுச்சு. ரோடு கான்ட்ராக்ட் வேலையா உங்க ஊருக்கு வரப்போறேன் மவன், உங்க வீட்டுல தங்க வெக்கப்பட்டுக்கிட்டு எதை வேணாலும் சொல்லுவான், சொல்றதெல்லாம் நம்பிடாதீங்கன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உங்க அம்மா எங்க அக்காவுக்கு தகவல் அனுப்பிட்டாங்க. இதையெல்லாம் எங்க அக்கா எங்க கிட்ட விவரமா சொல்லிட்டு தான் பிரியாவை கூட்டிக்கிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காங்க. அதனால மாப்பு, இத்தோட உங்க ரீல் ஸ்டாப். ஓஹோ, தண்டச்சோரா என்ன லுக்கு போறாங்க! மாப்பிள்ளைய காணா காணுமா? என் பொண்டாட்டியும் காணா? மன்னிச்சுக்கங்க, எனக்கு வந்து இந்த பட்டாசுன்னு ரொம்ப பயம். எனக்கும் தான். எட்டு வருஷமா நமக்கு பிள்ளை இல்லைங்கிறது உண்மைதான். அது கண்டிப்பா ஃபீலிங்க போறா இவன் பக்கம் திருப்பிடாதடி சொன்னா. ஐயோ, எட்டு வருஷமா உங்களுக்கு சொன்னவங்க குழந்தைய கிடையாது. மனசுக்குள்ள நினைச்சத பேரோட சொல்றாரு. அம்மா, சும்மா ஸ்ரீதேவி மாதிரி இருக்கேன். போதும், மறுபடியும் சொல்றேன், மை ஒய்ஃப். மாப்ள, அங்க என்ன சின்ன மாமா கிட்ட பேச்சு, விட்டா நால் பூரா பேசிட்டு இருப்பான். இங்க வாங்க. ஆஹா, இவன் நம்ம மாப்பிள்ளை ஆச்சின் சரவடி வச்சா இவன் நமக்கே வெடிகுண்டுல வைக்கிறான். மாட்டு வண்டியில வந்தது அசதியா இருக்கும், போய் குளிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க, போங்க. என்ன 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 அண்ணன், இவன் வேண்டாம்னு? எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. தனியா கூப்பிடறானே, நம்ம பேசுறது கேட்டுச்சோ? நான் இங்க தங்குறது உங்களுக்கு பிடிக்கல இல்ல? நான் இங்க விரும்புவது இந்த வேட்டியாபுர அரண்மனை எங்க இருக்குன்னு யாராரியோ கேட்ட எல்லாரும் பயந்து யாரும் காட்ட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு நீங்க என்ன வேட்டியாபுர அரண்மனை கூட்டிட்டு போனீங்கன்னா நான் இங்க தங்க மாட்டேன். இல்லன்னா? இல்லனா? ஹாய், இங்கதான் தங்குவேன். இல்ல இல்ல, நான் கூட்டிட்டு போறேன், ஆனா சொன்னதை செய்யணும். நான் செய்யறதுதான் சொல்றேன். ரெண்டும் ஒண்ணுதான். போமா? போடி உள்ள போல. கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இதான் மாப்பிள, நீங்க கேட்ட வேட்டையாபுரம் அரமனை பார்த்தாச்சுல, இப்படி ஊருக்கு போங்க. கையெடுங்க. ஏன் சைக்கிள்ல போறீங்களா? உள்ள வாங்க. எங்க ஒரே ஒருத்தர் ஒரு மாசமா அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் வெளியூர்ல உள்ளூர் மேட்டர் தெரிஞ்சா கிழிஞ்சிடாது.
தம்பி முருகேசா, இந்த பார் அண்ணனை பாருப்பா. தம்பி கண்ணா, ஏதாவது பேசுப்பா. டே தம்பி, என்ன பேசுப்பா? டே டே, ஏன்பா ஒன்னு அவனை அந்த வீட்டுக்கு கூட்டு போவானான்னு சொன்னேன்ல, இப்ப பாத்தியா அரெஸ்ட் பண்ணி வேன்ல ஏத்தும் போது பெரிய மட்டுங்களை சிரிக்கிற மாதிரி அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறான். இப்ப என்ன பண்றது? அழகான பெயர், அதையே இவளை திருலிங்க கூப்பிடணும். எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. தொண்டை கொஞ்சம் சரியில்லை. ஓஹோ முருகேஷா, கேட்க மறந்துட்டேன், உன் நட்சத்திரம் என்ன? ஏன் அட சும்மா சொல்லுப்பா. மிருக சீரிசம். இது மிருக சீரிச நட்சத்திரமா? நட்சத்திரம் ஒருத்தர் தரப்பா இருக்கும் அந்த நட்சத்திரம். ரொம்ப கொடுத்து வச்சோப்பா. ஆமா, பெய்யங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நட்சத்திரப்பா. இது 11 மணியா? இது பெய் வாக்கிங் போற நேரம் சொல்லுவாங்களே. தனியா விட்டுட்டு போயிட்டாங்களே. இது என்ன பெட்ரூமா? இது பெரிய மைதானம் மாதிரி இருக்கு. கொடுக்கும்போது ஸ்டைலா வாங்கிட்டோம். இப்போ படுக்கும்போது லப் கிளப் லப் கிளப் கிளடிக்குது. ஐயோ, அதையப்பா கேட்கிற என் பொண்டாட்டியுடைய குரட்டை தொல்லை தாங்க முடியல. ராத்திரி ஆயிடுச்சுனா நடந்தா மோகினி மாதிரி இருக்கா, படுத்தா பேய் மாதிரி இருக்கா. அந்த சாமியாற்ற கதைகட்டிலிருந்து எனக்கு நிம்மதியே இல்லப்பா. பேசாம நம்ம ரெண்டு பேரும் இங்கே கட்டிப்பிடிச்சு படுத்துருமா? வேண்டாம். அது சரி, நீ எதிர்பார்த்தது என்ன? ஏப்பா நீ ஒரு டாக்டர் தானே? எஸ். என் சந்தேகத்தை கொஞ்சம் தீர்த்து வைய. என்ன முருகேஷா? அதாவது பேய் இருக்கா இல்லையா?
பாத்துருக்காங்களா பாக்கலையா? நம்பலாமா நம்பப்படாதா? இது எனக்கு தெரிஞ்சாகணும். இதுக்கேப்பா நீ இத்தனை தடவை திரும்புற, அதுக்கு அந்த சாமியாரே தேவலை போட்டிருக்கேன். ஏப்பா பேய் இருக்கா இல்லையா, இல்ல பேய் வர்றதுக்கு ஏதாச்சும் அறிகுறி இருக்கா? முருகேஷா, பேய் வருது சில அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? தூரத்துல ஒரு நாய் ஏப்பா நிஜமாலுமே இதே சவுண்ட் அங்க கேக்குதுப்பா. நான் கேட்டேனா? இல்ல. அப்புறம் காத்தடிக்கிறதுல மரம் எல்லாம் ஆடி இருக்கிற ஜன்னல் எல்லாம் கேட்டேதா? இல்ல. அப்புறம் ஒரு மாதிரி லேசா மல்லிகை பூவா? மல்லிகை? சரி சரி சரி, காத்துல அப்படியே மல்லிகை மனம் வரும். எப்பா வருதுப்பா மல்லிகை பூ வாசமும் வருது. நான் கேட்டேனா? கதை மட்டும் கேட்கணும். கேட்டா எந்த இது சங்கு பிச்சு எரிஞ்சிடுவேன். அப்புறம் என்னது என்னது சலங்க? ஐயோ சலங்க சத்தமும் கேக்குது. நான் கேட்டேனா? இல்ல. அப்படியே காத்துல வெள்ளையா ஒரு உருவம் மாறி புகையா கிளம்பும். கிளம்பிருச்சுப்பா கிளம்பிருச்சுப்பா. காத்துல ஆடுற தாத்தாவோட வேஷ்டிய பார்த்து பேய்னு பயப்படுறீங்களே, நீங்கெல்லாம் என்னதான் படிச்சீங்களோ? பயமா? எனக்கா? ஆமா. நானும் முருகேஷும் ஒரு நாடகத்துக்கு ஒத்துக்க பார்த்துட்டு இருந்தோம். ஆமா, உங்க பேர் என்ன? எதுக்கு? சும்மா தெரிஞ்சுக்கத்தா? துர்கா. ஆடே எங்க அப்பா. எனது ஸ்வீட் நேம். தேங்க்யூ. ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணா இருக்க, கவனிச்சுக்கிறேன். எல்லாம் இவனாலதான். ஒரு அழகான பொண்ணு முன்னாலே இமேஜை டேமேஜ் பண்ணிட்டான். செய்யறது செஞ்சுட்டு எப்படி படுத்திருக்கான் பாருங்க. ஐயா நான் கேக்குறேன்னு கோவிச்சுக்காதீங்க. 25 வருஷமா இத படிச்சுட்டு இருக்கிறீங்க, நானும் விசிறிட்டே இருக்கிறேன். இதுல என்ன விவரம் இருக்குன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதுங்களா? இதெல்லாம் உனக்கு விவரம் வந்ததுக்கு அப்புறம் சொன்னாதான் புரியும். விவரம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம், நாங்களே தெரிஞ்சுக்குவோம். அப்பனாத்தா இல்லாத பையன் மேல எல்லா பொறுப்பையும் கட்டி போட்டு நீங்க என்ன இங்க சாலியா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதா ஐயாவை பார்த்து ஜாலின்னு மட்டும் சொல்லாதீங்க, எனக்கு மனசு தாங்காது. பாருங்க, ஐயா வேர்க்க விறுவிறுக்க 25 வருஷமா இம்புட்டு தான் படிச்சிருக்கிறாரு. இன்னும் இம்புட்டும் படிக்க 75 வருஷம் ஆகும். அப்புறம் வீசின என் கையை கால் மாறி வீங்கி நாலு கால தவள மாறி தவ வேண்டியதுதான். நீங்க படிங்க ஐயா. படிப்பு ரொம்ப முக்கியம். எங்கடா என் பேராண்டி? அத்தா நீ ஐயாவை வீட்டுக்குள்ள பாத்துக்கிறத விட வெளியில போனா நம்ம ஜனங்க அவரை பிரமாதமா பாத்துக்குவாங்க. பாட்டி. அத்தா பேர? பாட்டி. அடே அந்த செதர் தேங்காய் எடுத்துட்டு வாடே. அந்த குதிரை தேங்காய் எங்க இருக்கு? இரு 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 அப்படியே நில்லு. அப்பா எத்தனை கண்ணு பட்டுச்சோ. வாடா நீட்டில் அடிச்சுக்கிட்டு. எதுக்கு பாட்டி இதெல்லாம்? உனக்கு தெரியாதுப்பா, உலகத்து கண்ணே ஒன்ற பின்னாடிதான் சுத்துது. நீ ஏன்டா தலைய சுத்துற? இந்த 38 பட்டிக்கும் கேக்குற மாதிரி சத்தமா போய் உடச்சிட்டு வா. போ. அப்போ எஜமா தேங்காயில பாம் வச்சு அடிச்சிடறேன். எத்தனை விதவிதமா
எத்தனை அழகழகா எப்படி எப்படி தொங்குது பாத்தீங்களா? இத விட்டுட்டு அந்த பெருசு கூட உட்காந்து சாப்பிடுறேன்னு சொல்றீங்களே யஜமா. என்ன விஷயம்? எப்போ வந்த அண்ணன் தம்பி உறவு கொண்டாட வந்திருக்காஜமா? என்ன விழுகிறி? ஏன் விழுகிறி? எப்ப பத்திரம் உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு பின்னும் கேஜமா, எங்க அப்பா தப்பு பண்ணி போறவன் எல்லாம் தம்பியா ஏத்துக்கிறதுனா நான் நாட்டுல எத்தனை பேர் தம்பியா ஏத்துக்கிறது? என்னால தாங்க முடியுமா? இன்னைக்கு அந்த பறக்காவட்டி தலையில ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். உங்க மாமா உடம்புக்கு முடியலங்க, இப்பவும் அப்பவும் இழுத்துக்கிட்டு இருக்கு. உடனே அம்மனி உங்கள்ட்ட சொல்லிட்டு வர சொல்லிச்சு. மாமா உடம்பு சரியில்லையா? எவ்வளவுகிறே ஒண்ணிய கட்டு. மாமா 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 என்ன மாப்பிள பயமுறுத்துறீங்க? மூஞ்சில விழுத்து போச்சு. எனக்கு ஒண்ணு இல்ல மாப்பிள, யார் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னது? யாரு சொன்னதா? இந்த பாருங்க மாப்பிள, நீங்க வைத்தியஸ்வரியை பார்க்கணுமா தாராளமா வந்து பாத்துட்டு போங்க. பேசணும்னா மணிக்கணக்கில் பேசிட்டு போங்க. அதுக்காக என்ன பயமுறுத்தி சீக்காளி ஆகிடாதீங்க. இல்ல மாமா, உடம்பு நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கேன். நல்லா, அது போதும், நான் வரேன். அப்பா, மாமா வருவாருன்னு சீடு பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு போக சொல்லுங்க. வாங்க மாப்பிள. என்ன மாப்பிள, நான் அங்க தேடிட்டு இருக்கேன், நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? வைத்தியஸ்வரி, மாப்பிள சீடை திங்க ரொம்ப அவசரப்படுறாருமா, சீக்கிரம் கொண்டு வா. நிஜமா, பந்தல்ல விழுந்தப்ப அம்மனி மூஞ்சி நீங்க சரியா பார்க்க முடியல, இப்ப வரும், நல்லா பாத்துக்குங்க. என்ன மாப்பிள இது, வைத்தீஸ்வரிய முதல் முதல்ல பாக்குறது மாதிரி முறைச்சு பாக்குறீங்க? மண்டிய கட்டு மாப்பிள. என்னாச்சு? இங்க பாருங்க அடப்பாவி, இந்த மன்மத, இந்த ஆட்டுக்கடா மண்டைய, இவர் கையால சீடு சாப்பிடறதுக்காக நான் 10 மைல் பஞ்சா பறந்து வந்தேன். அதை விட விஷத்தை வாங்கி குடிச்சு இங்கே செத்து போயிடலாங்கிறேன். நான் வண்டியை கட்டுறேன். வா மாப்பிள, கொஞ்சம் இருக்க. அடப்பாயில ஒன்னு யாரும் வர சொன்னா? நீங்க தானே கொண்டு வர சொன்னீங்க. போட உள்ள. அம்மனி அம்மனி, நீங்க உட்காருங்க மாப்பிள. Thank you.
மாப்பிள்ள அள்ளுங்க. இளங்கிரி அள்ளு. என்னங்க சும்மா இந்த பக்கம் அந்த பக்கம் வாய்க்குள்ளேயே கோலி குண்டு விளையாடுறீங்க? என்றா வெள்ளைங்கிரி திங்காம என்றா பண்ற? நான் கொஞ்சம் விவரமானவனுக்கோ, இங்க பாருங்க, எங்க ஊருக்கு ரோடு போட மிஷின் வந்திருக்கு, அதுக்கு அடியாளம் கொடுத்து அமைக்கி நசுக்கி பொடியாக்கி சாப்பிட்டுக்கிறேங்க. நாங்களும் எத்தனையோ இடத்துல சீடை சாப்பிட்டுருக்கோங்க, ஆனா இந்த ஊர் சீடை மாதிரி நாங்க பார்த்ததே இல்லைங்க. ஆனா ஒண்ணுங்க, இந்தியாவில் நாலு வீட்டுல இந்த மாதிரி சீடை சுட்டீங்கன்னா அணுகுண்டே தேவையில்லைங்க, ஆள் கூட எடுத்து வீசினா உலகமே அழிஞ்சிருங்க. அப்பா என்னம்மா? மாமா கிட்ட சீடை எப்படி இருக்குன்னு கேட்டு சொல்லுங்க. என்ன நானே பண்ணது? என்ன மாப்பிள ஆசையா கேக்குற? எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். என்ன மாப்பிள என்னாச்சு? என் பல்லு. பல்லு ரொம்ப பலவீனமா இருக்கும் போல இருக்கே. நானே பஸ் வரலங்க எரிச்சல இருக்க இதுல அருவ வேறையா சார்க்கு நகைச்சு உணர்வு கம்மி போட்டுருக்கு எனக்கு இந்த உணர்ச்சி அதிகம் எந்த உணர்ச்சி கம்மின்னு உனக்கு கண்டிப்பா தெரியணுமா வேணா சார் அவங்க உங்க வேலையை அவங்க பாப்போம் நீங்க பசை பாருங்க நான் பரிசை பாக்குறேன் பசை காணோம் ஆட்டோ 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 இப்படி தட்டியா ஆட்டோ 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 ஆ நாம உணர்வு அந்த மாதிரி நாம உணர்வு யா அண்ணே எப்போ வந்தீங்க ஹலோ வழி வரும் சார் கொஞ்சம் இருங்க போனா திருட்டு பையன் விளையாட முடியாது சொல்றாங்க தெரியாதவங்கள்ட்ட வேலை கேட்டா போனா திருட்டு பையன் விளையாட முடியும்னு சொல்றாங்க. தெரியாதவங்கள்ட்ட வேலை கேட்டா இதுக்கு முதல் எங்க இருந்தேன்னு கேட்டாங்க. ஜெயில இருந்தோம்னு உண்மையை சொன்னேன், புடதையை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க. ரெண்டு நாளா கொலை பட்டினி, என்ன செய்யறது? நான் மூணு வேளை ஒழுங்கா சோறு போடுறேன், திருட மாட்டேன். போட்டேன்னைக்கு திருட மாட்டேன், தினம் போடுறவா. பைத்தியம் பிடித்த நாய் கடித்து 10 பேர் சாவு. எப்ப பார்த்தாலும் சாவு செய்தியா? ஏதாவது நல்ல செய்தியா படியா? 20 வருஷத்துக்கு முன்னால வந்த பழைய பேப்பர்லாம் வாங்கி படிச்சா நல்ல செய்தி கிடைக்கும். இதோ பஸ்ஸில் பிரயாணம் செய்து கொண்டிருந்த 72 பேரை பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்றனர். எங்க? இங்க இல்ல, பஞ்சாப்ல. ஐயையோ, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஜனத்தொகை பெருகிக்கிட்டே போகுது, அதை குறைக்கிறதுக்காக இப்படி எல்லாம் சேவை பண்றாங்க. இப்பெல்லாம் தெருவுல நூத்து கணக்கா நாய் இங்க தெரியுது, அது யாருமே பிடிக்கிறது இல்லையே. ஏன் தெரியுமா? நாய் கடிச்சு ஒரு 10 பேர் சாவட்டுமேங்கிற ஒரு நல்ல எண்ணம் தான். நாய் கடிச்சா செத்துருவாங்களா? பைத்தியம் பிடிச்ச நாய் கடிச்சா சாக வேண்டியதுதான், அவ்வளவு விஷம். பைத்தியம் பிடிச்ச மனுஷன் கடிச்சாலும் சாவுதான். இப்படி எல்லாம் படிக்கட்டு பார்த்து விடையா? அப்பா மாமா பயந்துட்டீங்களா? இது மாறு வேஷ போட்டிக்காக நான் போட்டுக்கிட்ட வேஷம். வேஷமா? உண்மையிலேயே வெறி பிடிச்சிச்சு, நான் பயந்துட்டேன். கொஞ்ச நேரத்துல கொல நடுங்க வச்சுட்டியம்மா. வேஷம் பொறுத்த ரொம்ப பிரமாதம். அப்படியா? அப்ப ஃபர்ஸ்ட் பிரைஸ் எனக்கு தான்.
வேலு, இது உன் பொண்ணா இருக்கிறதுனாலதான் என் பைத்தியார விஷயம் இவ்வளவு நல்லா பொருந்திருக்குது. இந்திரா ரெண்டு காப்பி கொண்டாமா சூடா அப்பா.